ஹலோ நண்பர்களே, குவைத்தினுடைய ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்க போகிறோம். குறிப்பாக இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே கட்டாயம் வந்து பார்த்துருப்போம். பீகாரில் ஒரு பாலம் கிட்டத்தட்ட 1750 கோடி செலவில் கட்டப்படக்கூடிய அந்த பாலம் வந்து இடிஞ்சு ஆற்றுக்குள்ளே வந்து விழுந்திருக்கு. ஒருவேளை மக்கள் வந்து இதை திறக்கும் பொழுது போயிருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ஆபத்தை இந்த பாலம் வந்து ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கும் பொழுதே வந்து தலை சுற்றுது. ஏற்கனவே இப்போ தான் ஒடிசாவில் ஒரு மிகப்பெரிய ரயில் விபத்தை இந்திய கவர்மெண்ட் வந்து சந்திச்சிருந்தாங்க. அடுத்த ஒரு 2 நாட்கள்லேயே ஒரு மிகப்பெரிய பாலம் இடிந்து விழக்கூடிய காட்சிகள் வந்து இந்திய நாட்டையே வந்து ஒழுங்க செய்திருக்கு. இந்த சம்பவம் குறித்த செய்திகளையும் குவைத் செய்தியில் ஃபஸ்ட்டு செய்தி, குவைத்தில் 61 ஃபார்மசிகள் விதிமீறல்களில் ஈடுபட்டதற்காக மூடப்பட இருக்கு. முனிசிபாலிட்டியால் அதனுடைய லைசன்ஸ் வந்து கேன்சல் செய்யப்பட இருக்கு அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் ஒரு ஃபார்மசிக்கும் இன்னொரு ஃபார்மசிக்கும் இடையில் குறைந்தபட்சமாக 200 மீட்டராவது டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு கட்டாயம் வந்து அவருடைய லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் ஃபார்மசிகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க ஒருவேளை வேலை இழக்கும் தருணம் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு மாற்று வேலைகளை ரெடி பண்ணுவதற்கு கால அவகாசம் கொடுக்கப்படும் அப்படின்ட்டும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த செய்தி, நுவைசிப் துறைமுகம் வழியாக ஒரு நபர் குவைத்திலிருந்து வெளியேற முயற்சி செஞ்சுருக்காரு. அவரை பரிசோதனை செய்ததில் அவர் வந்து ஒரு சிறிய நாட்டவர். அதே போல் அவர் வந்து ஆர்மி ட்ரெஸ் வச்சுருந்துருக்காரு. கிட்டத்தட்ட 150 புல்லட்ஸு அதுபோல் ஒரு கன்னும் வந்து வச்சுருந்துருக்காரு. குவைத்தினுடைய அந்த சுங்க அதிகாரிகள் அவரை தடுத்து நிறுத்தி தற்பொழுது உரிய அதிகாரிகள்கிட்ட வந்து அனுப்பியிருக்காங்க. என்ன காரணத்திற்காக இவர் இந்த மாதிரியான ஒரு வேலையில் ஈடுபட்டார், ஆர்மி ட்ரெஸ்ஸு புல்லட்ஸு துப்பாக்கிகளெல்லாம் எங்கே எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்ட்டு விசாரணைகள் வந்து நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. குவைத்தில் துப்பாக்கிகளை சர்வசாதாரணமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நடைமுறை வந்து இப்போ அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. எப்படி இவங்களுக்கு இந்த துப்பாக்கியெல்லாம் கிடைக்கு அப்படிங்கிறது குவைத்தினுடைய போலீஸுக்கே தெரியல. அந்த அளவிற்கு சீக்ரெட்டாக அந்த விஷயத்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு துயரமான செய்தி, நம்முடைய இந்திய நாட்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்குது. ரயில் விபத்து இப்போ தான் நடந்து முடிச்சிருந்துச்சு. அதற்கு அடுத்தபடியாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாலம், அதுவும் கங்கையாற்று நதியில் வந்து கட்டப்படக்கூடிய ஒரு பாலம் வந்து இடிந்து ஆற்றுக்குள்ளே வந்து விழுந்திருக்கு. 1750 கோடி செலவில் கட்டப்பட்ட இந்த பாலம் இடிந்து விழுந்ததற்கு யார் காரணமாக இருப்பாங்க அப்படின்ட்டு தற்பொழுது ஒரு மிகப்பெரிய க்வெஸ்டின் மார்க்கோட நிறையா செய்தி ஊடகங்கள் வந்து செய்தி வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய ஒரு செய்தி என்னென்னா, அந்த பாலம் ஒருவேளை கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா ஏற்பட்டு பல நபர்கள் அந்த பாலத்துக்கு போயிருந்தாங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும், அத்தனை நபர்களினுடைய உயிரும் வந்து பறிபோயிருக்கும். நல்ல வேளையாக ஒரு முன்கூட்டியே இந்த பாலம் வந்து இடிந்து விழுந்தது ஒரு வகைக்கு நல்லதாக இருந்தாலும் இதற்கு பொறுப்பு ஏற்பது யார், நம்முடைய இந்தியாவில் இந்த மாதிரி கட்டுமான பணிகளில் மிக கீழ்த்தரமான வேலைகளை செய்யக்கூடியது யார் அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருக்கு. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த பாலம் இடிந்து விழுந்ததற்கு காரணம் யாராக இருப்பாங்க, இதில் நாம் என்ன வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும், இன்னும் நாம் என்ன செய்யணும், இந்தியில் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி